அவைகள் கிழங்கு வகைகள் அதுல உணவை சேமிக்கும் இப்படிப்பட்ட சில தாவரங்களை உங்கள் முன் நாங்கள் வந்து என்ன பண்றோம் எடுத்துக்காட்டாக வைத்திருக்கிறோம் இப்பொழுது எங்களது குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக ஒவ்வொரு தாவரத்தினுடைய பயனை உங்களுக்கு தெரிவிப்பார்கள் முதல் வகை மூலிகை தாவரங்கள் இதுல வந்துட்டு வேப்ப மரம் இருக்கு இல இருக்குது இந்த வேப்ப இலையில வந்து கசப்பு உடலுக்கு வந்து நல்ல கசப்பு தன்மைக்கு ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி முருங்கைக்கீரை இதுல இருக்குது முருங்கைக்கீரை வந்து நமக்கு வந்து அயன் சத்தை கொடுக்குது முள்ளு முருங்கை இருக்குது முள்ளு முருங்கை நமக்கு உணவா சளிக்கு பயன்படுது அதே மாதிரி கீழாநெல்லி मुड़ो மிகுந்த கணிதந்து என் சிடராய் விளங்குவதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது அப்படின்னு கடவுளே சொல்லியிருக்கிறாரு இங்கே வந்து கொய்யா மா சீத்தா வாழை சப்போட்டா பப்பாளி மாதுளை தேங்காய் எல்லாம் தேங்காய் தக்காளி எல்லாமே ஒவ்வொரு விதமான சத்துக்கள் அடங்கியிருக்குது சிறப்பாக அந்த பச்சை நிற பழங்கள் வந்து உடலுக்கு ரொம்ப சத்தை கொடுக்கக்கூடியது இந்த மாதுளம்பழம் ஒரு இரத்த விருத்தி அப்படி இப்போ வந்து நமக்கு ரொம்ப உடலுக்கு நல்லது இது ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஹெச்பி வந்து ரொம்ப கூடும் அடுத்து வந்து கீழாநெல்லி இருக்கு அது வந்து புற்றுநோய்க்கு ரொம்ப நல்லது லில்லி பூ இருக்கு அப்புறம் இட்லி பூ இதெல்லாம் வந்து கோயில் கலந்து குடிக்கலாம் நிறைய பூக்கள் இருக்கு கீரை முள்ளு முருங்கை புளிச்சக்கீரை முருங்கைக்கீரை மணத்தக்காளி அதாவது ஒவ்வொரு கீரையும் ஒவ்வொரு மருத்துவ குணம் உள்ளது குறிப்பாக அந்த முருங்கைக்கீரை வந்து ஹெச்பி லோவாக உள்ளவங்களுக்கு நல்ல பயன் தரும் இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாதம் நான் வந்து இதை குடித்தேன் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி இந்த மணத்தக்காளி குடல் புண் உள்ளவங்க வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னாக்க குடல் புண் வந்து ஆறும் இந்த முள்ளை முருங்கை வந்து இதை ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அடை தட்டி சாப்பிடலாம் கீரையாக செய்யலாம் இது வந்து சளிக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த எல்லா கீரையுமே ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது குளிர்ச்சியை தரும் சாதாரணமாக வந்து நம்ம டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னாக்க பிள்ளைங்களுக்கோ மற்ற பெரியவங்களுக்கோ கீரையை கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால நம்ம எல்லாருமே நல்ல கீரையை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பார்த்துருப்போம் கள்ளி கத்தாழை எல்லாம் இருக்கும் இந்த கள்ளி கத்தாழை நல்ல பண்பு என்ன தெரியுமா தண்ணியை சேகரிச்சு அதுக்குள்ள வச்சிருக்கு நிறைய நாட்கள் வந்து இந்த தண்ணி வச்சு அதாவது தண்ணி இல்லாட்டி கூட அது தன்னை செழுமையா வச்சுக்குது அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சோறுன்னு சொல்லுவாங்கல்ல அதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடலுக்கு நல்லது பிளஸ் நம்மளுக்கு வந்து குளிர்ச்சி அது தரும் கத்தால நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல கூட இருக்கக்கூடிய அந்த அந்த சோறு வந்து நிறைய மெடிசனா பயன்படுது அதனால தயவு செய்து என்ன செய்யுங்கன்னா இந்த செடிகளா பறிக்காதீங்க பறிச்சா கூட அடுத்து நட்டு வச்சு வளருங்க தானிய வகைகள் அதனுடைய உடலுக்கு அதிகமான சத்தை தரக்கூடியது எல்லா வகையான தானியங்கள் வந்து கிடைக்கல அதனால கிடைக்கக்கூடிய இந்த கம்பு அப்படின்னு சொல்ற ஒரு தானியத்தை நாங்க உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறோம் நவ தானியங்கள் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க நெல் கம்பு சோளம் குதிரைவாளி திணை இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அதுல ஒண்ணுதான் இது இந்த தானிய வகைகள்லாம் மனித உடலே கிடையாது ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே பலவிதமான நோய்களால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் ஒரு வரப்பிரசாதமான ஒன்று வந்து தானிய வகைகள் அரிசி அரிசியை வந்து உண்ண முடியாதவங்க மற்ற தானியங்கள் சாப்பிடலாம் இந்த கம்பு கேழ்வரகு கோதுமை இதெல்லாமே சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்ல ஒரு சத்தான உணவு அவங்களுக்கு வந்து தெம்பை தர உடல் அளவில் ஒரு பலத்தை தரக்கூடியது அதனால இன்னைக்கு மருத்துவர்கள் எல்லாருமே இதை அழகு தாவரங்கள் உண்டு இன்டோர் பிளான்ஸ் அவுட்டோர் பிளான்ஸ் உண்டு இன்டோர் பிளான்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா சில வகைகள் வந்து பூமியில வராது நம்ம தொட்டிகளில் வச்சு நம்ம வீட்டையோ நம்மளுடைய கேம்பஸையோ அழகுபடுத்துறதுக்காக
உள்ள வீடுகளுக்கு உள்ள வச்சு வளர்க்குறதா இன்டோர் பிளான்ஸ். அவுட்டோர் பிளான்ஸ் அப்படிங்கிறது தான் நிறைய குரோட்டன்ஸ் இங்கே நாங்கள் வச்சுருக்குறோம். எதுனாலும் சரி குரோட்டன்ஸை இதனுடைய சிறப்பு தன்மை என்ன அப்படின்னு சொன்னால் வேரோடு எடுத்து இன்னொரு இடத்துக்கு வைக்கணும் கிடையாது. ஒவ்வொரு சின்ன இலையில கூட உயிர் இருக்கும். அதை நம்ம கொண்டு வச்சோம் அப்படின்னா உடனே அது வந்து என்ன செஞ்சிடும், பூமியோட சாரத்தை எடுத்து வளர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு சிறப்பு தன்மையாக இருக்கிறதுனால நம்ம எப்போவுமே அழகுபடுத்துறதுக்கு, நம்ம கண்ணை குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு, நம்ம மனசை இதமாக வைப்பதற்கு, அமைதிப்படுத்துவதற்கு, பூங்காக்களில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக நம்ம இந்த அழகு தாவரங்களை பயன்படுத்துகிறோம். அதனால் இதை நம்ம அனைவரும் பாதுகாப்போம். படரும் தாவரம், இன்னொன்று வந்து செடி கொடிகளில் படர்றது, இது வந்து சார்பு நிலை தாவரம்னு சொல்லி சொல்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மணி பிளான்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த மணி பிளான்ட்டை வந்து பெரும்பாலும் வீடுகளில் வைப்பாங்க. எதுக்கு மணி பிளான்ட் அப்படின்னா, இதை வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய பணம் கிடைக்கும், அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள இந்த தாவரங்கள். இதெல்லாம் இது காடுகள்லையும் நிறைய இருக்கும், நம்ம வீடுகள்லையும் வளர்ப்போம். இந்த இந்த மாதிரி செடிகள்லாம் வந்து சாதாரணமாக எடுத்தோம்னா அது வந்து இன்னும் வேறு போயிட்டே இருக்கும், எவ்வளோ தானே அழிச்சாலும் அழிக்க முடியாது. அது மாதிரி நம்ம வந்து நம்ம இடங்களில் நிறைய இடங்களில் படர்ந்து இருக்கிறத பார்த்துருக்குறோம். சிலது வந்து அழகாக பூத்து இருக்கும், காடுகள்லையும் சரி இந்த நம்ம வச்சிருக்கிற குரோட்டன்ஸ்லையும் சரி நல்லா அழகழகு பூக்கள் பூத்துருக்கும். இது வந்து சார்பு நிலை படரும் தாவரம்னு நம்ம சொல்கிறோம். நிழல் தரும் வரங்கள் இருக்காது, நிழல் தரும், நல்லா பூ பூக்கும். அநேகமாக நம்ம வீடுகள்லையும் சரி காடு காட்டுலேயும் சரி இந்த மரங்கள் தான் மலைகளுக்கு அழகு சேர்ப்பவை. அதே போல் இந்த மரங்களுடைய பயன்கள் பார்த்தோம்னா மண் அரிப்பை தடுக்குது, நமக்கு நல்ல சுத்தமான காற்றை நமக்கு தருகிறது. அந்த அதனுடைய மரங்களுடைய பாகங்கள் எல்லாமே நமக்கு பயன்படக்கூடியவை. இந்த இலைகள் வந்து மறுபடியும் அந்த உரமாக மாறி அந்த தாவரங்களுக்கு உயிரளிப்பதாக மாறுகிறது. அதனுடைய அந்த மரங்களுடைய தண்டுகள் வேர்கள் இதெல்லாமே விறகாக பயன்படுகிறது. நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருள்களையும் மரச்சாமான்கள் சொல்கிறோம்ல, எல்லாமே செய்கிறதுக்கு இந்த மரங்கள் பயன்படுகிறது. நிழல் மட்டும் தர்றதில்லை, நல்ல காற்று நம்ம மனித உயிர்கள் வாழ்வதற்கான ஆக்சிஜனை அதிக If your absence is good for them, they will flourish abundantly. But if they disappear, for us, life is over. Show is over. Even if you disappear, all of us, 7 billion, I'm telling you, tomorrow sun will rise, that is enough for them. They will see them, they will grow, bushy, bushy, bushy. They will evolve also. Now we have stopped evolution because we are cutting them and taking them. Otherwise, that plant would have been transformed into something. So we are tampering with the transformation of the plant world. As I told you yesterday, there are 1 million species of plants, you know that. That means 10 lakhs of plants, out of which we have learned to eat only 1,000 species. The rest of them we don't know how to eat. So I think they have been living millions of years. God created them that way. They never make a mistake. Jesus also tells, no, can you pick a fig from a thorn bush? You can't. Thorn bush will produce only thorns. Fig tree will produce only figs. And orange tree, goya tree, they produce only their kind. They will not make any mistakes. Jesus is asking, who is my father? Who is my mother? Somebody telling your father and mother are waiting outside. Jesus is telling, who is my father? Who is my mother? One who fulfills the will of God. He is my father and he is my mother. Father and mother is the highest form of relationship in the world, highest order of relationship. So God is telling them, they fulfill the will of God 100%. So for Jesus, they are the father, they are the mother. In fact, as I told you in my last episode, I told you, they are the mother. 1 year you drank milk, the rest of all of your years you eat this. This food replaces the milk of your mother. So these are the, my God, they are treasures. As I told you yesterday, Jesus tells them, this is biological wealth. I mean, this is a pearl. This is a muttu pole. If you can't put it in the cement building, factory, this is a papa, this is a wangu. The biological world is like a treasure. Pudayal. If you can't put it in the cement building, you can't put it in the cement building. உள்ளே விற்றுருவோம்,
எடுத்துட்டு அந்த நிலத்தை போய் வாங்கிக்குவோம். So that is what you have brought today. These are pearls. These are treasures. This is God's love. The demonstration of God's love. How He loves us. He loves through this beautiful tasty fruit. Tasty nuts. Tasty fruits and vegetables. And we enjoy them. That is the secret of our universe. So I'm going to congratulate this group. Really in a special way, marvelous job they have done. Again, you give a round of applause.